சிரிகுரியில இருந்து 30 கிலோமீட்டர் தூரத்துல ஹெப்டாயில். இது உண்மையிலேயே பார்க்க போனா ஒரு அழகான ஹில் ஸ்டேஷன். ஆனா ராத்திரி ஆனதுமே அங்க இருக்கிற சூழ்நிலை மாறிடும். இது அப்ப நடந்த விஷயம். ஆரியன் அப்ப ஒரு இன்ஜினியரா இருந்தான். அவனுக்கு போஸ்டிங் டாம்ல கிடைச்சது. அவன் தன்னோட சாமானை எடுத்துக்கிட்டு சிலிகுடி ஸ்டேஷனுக்கு போனான். அங்க ஒரு கிளர்க் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. அரேன் சார், அரேன் சார், அட வந்திருக்காங்க. ஹலோ சார், உங்க பயணம் எப்படி இருந்துச்சு? பயணம் என்னமோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா ரொம்ப தூரம் பயணம் சார். உங்க ட்ரெயின் வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ட்ரெயின் 4 மணி நேரம் லேட் சார். அதுக்கு நாம இப்போ என்னதான் பண்ண முடியும் சொல்லுங்க. ஜெகன் அங்க லோக்கல்ல இருக்கிறதுனால சூரிய மறையத பார்த்ததும் அவனுக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. ஜெகனோட டென்ஷன ஆரியனால பாவம் புரிஞ்சுக்க முடியல. என்னாச்சு, ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல சார், நாம இப்ப போயிடலாம் சார். அவங்க டாயல் கிட்ட வர 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 ஜெகனோட ஹார்ட் பீட் இன்னும் வேகமா அடிக்க ஆரம்பிச்சது. என்னாச்சு, உங்களுக்கு பிளட் பிரஷர் ஏதாவது இருக்கா? இல்ல சார், ஒண்ணும் இல்ல, நான் நல்லதான் இருக்கேன். கொஞ்ச தூரம் கார் போனதுக்கு அப்புறமா அவங்க வண்டிக்கு முன்னாடி ஒரு மலை பொண்ணு வந்துட்டா. ஏய் ஜெகன், வண்டியை நிறுத்து, அந்த பொண்ணு இடிச்சிட்டா. ஆனா ஜெகன் நிறுத்தவே இல்ல. அவங்க ரெண்டு பேரும் அந்த பொண்ணை இடிச்சு தள்ளிட்டதா நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஜெகன் பயந்துட்டான். அவன் வண்டியை ஓட்டிக்கிட்டே இருந்தான். ஆனா ஆரியன் அவனை கட்டாயப்படுத்தி வண்டியை நிறுத்த வச்சான். ஆரியன் வண்டியை விட்டு இறங்கி பின்பக்கமா ஓடினான். சார், அங்க போகாதீங்க சார், சார், தயவு செஞ்சு அங்க போகாதீங்க. ஆரியன் ஜெகன் சொன்னதை கேட்கல. அவன் பின்பக்கமா ஓடினான். அங்க போய் பார்த்தா அந்த மலை பொண்ணு நல்லபடியா இருந்தா. உனக்கு ஒன்னும் ஆகலையே? இல்ல, நான் நல்லா இருக்கேன். இப்படி ராத்திரி சமயத்துல நடு ரோட்ல எல்லாம் நடந்து போகாத. ஒருவேளை ஏதாவது ஒன்னு ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? சரி போ, நான் கிளம்புறேன். இங்க பாருங்க, கொஞ்சம் நில்லுங்க. உங்க பேர் என்னன்னு சொல்லிட்டு போங்க. என் பேரு ஆரியன். பாய். ஆரியன் கமலாவுக்கு பாய் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா. நேரா அந்த பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் நடந்திருந்தா உங்களால வண்டியை கொஞ்சம் நிறுத்திருக்க முடியாதா? சார், அது பொண்ணு கிடையாது, அது ஒரு பேய். பேய்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகுமா சார்? என்ன நீ தேவையில்லாம எதுதோ வளர்ற? நானே என் கண்ணால பார்த்தேன், அவ ஒரு பொண்ணு சார். அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, அதையும் நீங்க பாத்தீங்கல்ல. அப்புறம் ஏன் அந்த பொண்ணுக்கு சின்ன அடி கூட படல? ஒருவேளை அந்த சமயத்துல அவ தள்ளி ஒதுங்கி இருக்கலாம் சார். நீங்க சிட்டியில இருக்கிறவங்க, அதனால பேய்களை நம்ப மாட்டீங்க. நாங்க இங்க இருக்கிறவங்க, இங்க என்னெல்லாம் நடக்குதுன்னு எங்களுக்கு தான் சார் தெரியும். தயவு செஞ்சு நீங்க ராத்திரி சமயத்துல கொஞ்சம் கவனமாவே இருங்க. விடுங்க, நான் என்ன பாத்துக்கறேன். நீங்க ஒழுங்கா கவனமா வண்டி ஓட்டுங்க, போதும். ஜெகன் ஆரியனை டார்க் வீட்ல கொண்டு போய் விட்டான். ஆரியன் தங்கறதுக்கான வசதி அங்கதான் பண்ணிருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஃப்ரெஷ் ஆயிட்டு ஆரியன் மியூசிக் கேட்டுட்டு இருந்தான். அப்ப அவனுக்கு சரங்க சத்தம் கேட்டுச்சு. யாரு, யாரங்க? ஆரியன் எழுந்து இங்கேயும் அங்கேயும் பார்த்தா அங்க யாருமே இல்ல. அவன் மறுபடியும் மியூசிக் கேட்டுட்டு இருந்தான். அவனுக்கு மறுபடியும் சரங்க சத்தம் கேட்டுச்சு. அவனுக்கு அந்த சத்தம் எங்கிருந்து வருதுன்னு அவனால கண்டுபிடிக்க முடியல. அவன் ரொம்ப டயர்டா இருந்ததுனால அவனுக்கு தூக்கம் வந்துருச்சு, அதனால தூங்கிட்டான். மறுநாள் காலையில எழுந்து அவன் வேலைக்கு போயிட்டான். அவன் டார்க் பங்களாக்கு திரும்பி வந்தப்ப ஜன்னல் வழியா பார்த்த போது அந்த பொண்ணு நின்னுட்டு இருந்தா. அவளை பாக்குறதுக்காக ஆரியன் வெளியே வந்தான். நான் இந்த இடத்துல தங்கி இருக்கிறது உனக்கு எனக்கு எல்லாம் தெரியும். அதாவது இங்க தங்குறதுக்கு இந்த டார்க் பங்களா மட்டும்தான் இருக்கு. ஸ்மார்ட், நீ உண்மையிலேயே புத்திசாலி. ஆரியனும் கமலாவும் சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு இருந்தாங்க. இந்த விஷயம் ரொம்ப நாளா நடந்துட்டு வந்தது. தினமும் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் கமலா டார்க் பங்களாக்கு வருவா. அவ ஆரியன் கிட்ட பேசிக்கிட்டே இருப்பா. கொஞ்சம் கொஞ்சமா கமலாவை ஆரியனுக்கு பிடிச்சது. அதுக்கப்புறம் அவன் கமலா மேல பைத்தியமாக ஆரம்பிச்சான். என்னாச்சு, நீ வர்றதுக்கு ஏன் இவ்ளோ லேட் இன்னைக்கு? வீட்ல விருந்தாளிங்க வந்திருந்தாங்க. ஒரு நாள் அந்த பங்களாவோட கேர்டேக்கர் ஜன்னல் வழியா பார்த்தபோது ஆரியன் வெளியே தனக்கு தானே பேசிட்டு இருந்தத கவனிச்சாரு. அட, இந்த சார் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு? கேர்டேக்கர் ஆரியன் கிட்ட கேக்கிறதுக்காக வெளியே வந்தபோது கமலா அவளை பார்த்ததும் அங்கிருந்து அவ ஓடி போயிட்டா. கமலா, ஏய் கமலா, நில்லு நில்லு. என்னப்பா, உங்களால என் கமலா ஓடி போயிட்டா பயந்துகிட்டு? எந்த கமலா சார், இங்க யாருமே கிடையாதே. அட, இவ்வளவு நேரமா இங்கதான் இருந்தா? உங்களை பார்த்ததும் அவ ஓடி போயிட்டா. இல்ல சார், நீங்க ஏதோ தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, இங்க யாருமே கிடையாதே. நான் தப்பா நினைக்கல, நீங்க தான் தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. போய் உங்க கண்ணை செக் பண்ணிட்டு வாங்க. மறுநாள் கேர்டேக்கர் ஜெகனை வர வச்சாரு. ஆரியன் அங்க தனியா பேசிட்டு இருந்தத அவருக்கும் காட்டினாரு. இந்த மாதிரி ஏதாவது நடக்கும் நான் அப்பவே நினைச்சேன். எதுக்காக அப்படி நினைச்ச? நாங்க அன்னைக்கு வரும்போது அந்த டவுன் ஹில் பக்கத்துலதான் அந்த பேய் அன்னைக்கு இருந்துச்சு.
நாங்க அந்த பேய ஆக்சிடென்ட் பண்ணிட்டதா சார் நினைச்சாரு. அதனால வண்டியை விட்டு இறங்கி சாரு அந்த பொண்ணை பார்க்க போனாரு. இதெல்லாம் அணில இருந்து ஆரம்பிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இப்போ நாம என்ன பண்றது? என்ன பண்றது? சார் கிட்ட உண்மையை சொல்லுவோம். மறுநாள் ஜகன் ஆரியனை கூட்டிட்டு எங்கயோ கார்ல போனாரு. நாம இப்ப எங்க போறோம்? ரொம்ப முக்கியமான இடத்துக்கு சார். முதல்ல எங்கன்னு சொல்லுங்க. வாங்க சார், நீங்களே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குவீங்க. அந்த கார் ஒரு பெரிய பங்களாக்கு வெளியே நின்னுச்சு. ஜெகன் ஆரியனை உள்ள கூட்டிட்டு போனாரு. அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் அதே பொண்ணோட போட்டோ மாட்டி இருந்தது. அட, இவ கமலாவாச்சே? இல்ல சார், இந்த பொண்ணோட பேரு துர்கா. இல்ல, இவ கமலா. இல்ல சார், இவ பேரு துர்கா. இந்த வீட்டோட ஓனர். அப்புறம் இவங்க செத்து 30 வருஷம் ஆயிடுச்சு. என்ன நீங்க உளறீங்க? நேத்து ராத்திரி கூட இந்த பொண்ண நான் பார்த்தேன். அப்புறம் இந்த பொண்ணுக்கு 30 வயசு கூட இருக்காது. ஆனா 30 வருஷத்துக்கு முன்னாடி இவ இறந்துட்டு தான் நீங்க சொல்றீங்க. நான் சொல்றத நீங்க நம்ப மாட்டீங்கல்ல? சரி, என் கூட வாங்க. ஜெகன் ஆரியனை அந்த கிராமத்து கோவிலுக்கு கூட்டிட்டு போனாரு. இப்ப எதுக்காக என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? புரியும் சார், உங்களுக்கு எல்லாமே இப்ப புரிஞ்சிடும். உங்களுடைய கமலா உங்களை பாக்கிறதுக்கு ராத்திரி தினமும் வருவா இல்ல? ஆமா, ஆனா அவ டார்க் பங்களாக்கு தானே வருவா? அவ இங்கேயும் வருவா. ரெண்டு பேரும் சூரியன் மறையறதுக்காக காத்துட்டு இருந்தாங்க. சூரியன் மறைஞ்சதும் கமலா வந்துட்டா. நீங்க அவங்களை உள்ள வர சொல்லுங்க. என்ன முட்டாள்தனமா பேசுறீங்க? இல்ல சார், நான் சொல்றது நல்லா கேளுங்க. நீங்க அவளை உள்ள வர சொல்லுங்க. அவளால இந்த கோயிலுக்குள்ள காலடி கூட எடுத்து வைக்க முடியாது. அது ஒரு பேய். கமலா, கமலா உள்ளவா. அப்புறம் இந்த முட்டாள் சொல்றது பொய்யின்னு நிரூபிச்சு காட்டு. கமலா யோசிச்சுட்டு இருந்தா. ஆரியன் பல முறை அவளை கூப்பிட்டதுக்கு அப்புறமா அவ அந்த கோவில் வாசல்ல காலடி எடுத்து வச்சா. ஆனா அந்த கோவில்ல இருந்த அம்மனோட சக்தி கமலாவை உள்ள வரவிடல. அவ அவளோட ஒரிஜினல் உருவத்துக்கு வந்தா. அந்த பேய் பார்க்கவே ரொம்ப அகோரமா இருந்தது. பாத்தீங்களா சார், இதுதான் அவளுடைய உண்மையான சொரூபம். அது ஒரு ஆத்மா. இப்ப அடுத்த பலி அவளுக்கு நீங்க தான். ஆரியனுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. அவனுக்கு வேர்க்க ஆரம்பிச்சது. அப்புறம் பின்னாடி இருந்து ஒரு பண்டிதர் வந்தாரு. அதுக்கப்புறம் அவர் மந்திரங்களை ஜபிக்க ஆரம்பிச்சாரு. பண்டிதர் தன்னோட மந்திரத்தால அந்த பேய தன்னோட வசப்படுத்தினாரு. நல்லதா போச்சு, இவரை சரியான நேரத்துல இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இன்னைக்கு உன்னாலதான்ப்பா இந்த பையனோட உயிர் காப்பாற்றப்பட்டிருக்குது ஜெகன். இது 2013 நடந்த சம்பவம். அந்த சம்பவத்துக்கு அப்புறமா நான் ராத்திரியில மெட்ரோ ஸ்டேஷன் போறதே விட்டுட்டேன். அது என் காலேஜோட ஃபர்ஸ்ட் இயர். நான் எப்பவும் சாயந்தரத்துக்குள்ள காலேஜை விட்டு வந்துருவேன். ஆனா அன்னைக்கு காலேஜோட ஃபெஸ்டிவல் இருந்தது. அது இருட்டுற வரைக்கும் நடந்துச்சு. ஃபெஸ்டிவல்ல இருந்து திரும்பி வந்தப்ப நான் கொஞ்ச நேரம் என்னோட ஃப்ரெண்டு சுமிதா வீட்டில் இருந்தேன். சுமிதா, இப்போ நான் கிளம்பணும்ப்பா. அப்புறம் என்னோட அந்த லாஸ்ட் மெட்ரோவும் போயிட போகுது. ஆ சரி போ, நான் 2 நாளைக்கு காலேஜுக்கு வரமாட்டேன். இன்னைக்கு டான்ஸ் ஆடி நான் ரொம்ப டயர்டாயிட்டேன். நானும் வரப்போறதில்ல. என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு நியரஸ்ட் மெட்ரோ ஸ்டேஷன் திலோக்புரி தான். இது அண்டர் கிரவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷன், பிங்க் லைன்ல இருந்தது. அப்புறம் அந்த டைம்ல இது புதுசாக ஸ்டார்ட் ஆனது. நான் பிளாட்ஃபார்முக்கு வந்தபோது லாஸ்ட் மெட்ரோ தான் வர வேண்டிய நேரம். அப்புறம் அந்த மெட்ரோ ஸ்டேஷனில் அங்கே வேற யாருமே இல்லை. நான் அந்த பிளாட்ஃபார்ம் கிட்ட நின்றுக்கிட்டு ஃபேஸ்புக்கில் ஃபெஸ்டிவல் ஃபோட்டோஸ் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் என்னோட நிழலுக்கு பக்கத்தில் இன்னொரு நிழல் தெரிஞ்சது. நான் என்னோட 2 புறமும் பார்த்தேன். ஆனால் அங்கே யாருமே இல்லை. திடீர்னு வேகமான காற்று வீசிச்சு. எங்கேயாவது நான் பிளாட்ஃபார்மில் விழுந்துருவானோன்னு பயந்தேன். அதனால நான் கொஞ்சம் பின்னாடி தள்ளி நின்றுக்கிட்டேன். என்னால் என் கண்ணையே நம்ப முடியலை. நிஜமாகவே என் பக்கத்தில் அந்த நிழல் நின்றுட்டு இருந்துச்சா என்ன? அப்போ தான் மெட்ரோவில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கேட்டுச்சு. அதாவது மெட்ரோ வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு. அசௌகரியத்துக்கு மன்னிக்கவும்னு சொன்னாங்க. இப்போன்னு பார்த்து தான் இந்த மெட்ரோ வேற ரிப்பேர் ஆகணுமா? அப்போ நான் உன்னை பார்த்தப்ப என் தலையை சுத்திடுச்சு. எஸ்கலேட்டரில் தலையே இல்லாத ஒருத்தன் இறங்கிக்கிட்டு இருந்தான். அவனோட தலை அவன் கையில் இருந்தது. அவன் பிளாட்ஃபார்மில் இறங்கினதுமே நான் இன்னொரு பக்கம் ஓடினேன். அப்புறம் லிஃப்ட்டுக்குள்ளே போயிட்டேன். ஆனால் அப்போன்னு பார்த்து அந்த லிஃப்டோட டோர் மூடவே இல்லை. திடீர்னு அந்த தலையில்லாத ஆள் லிஃப்ட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரத்தில் நின்றுட்டான். அவன் தன்னோட கையால் தலையை எடுத்து கழுத்தில் வச்சான். அப்புறம் அவன் லிஃப்டை நோக்கி நடந்து வந்தான். ஹெல்ப் மீ, யாராவது இங்கே இருக்கீங்களா? ஹெல்ப் மீ ப்ளீஸ். அந்த ஆள் லிஃப்ட்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி தேங்க் காட் அந்த லிஃப்ட் மூடிடுச்சு. லிஃப்ட் மேலே போச்சு. ஆனால் லிஃப்ட்டோட கதவு மறுபடியும் பிரச்சனைக்குள்ளாயிடுச்சு. ஏன்னா மேல் ஃப்ளோரில் அந்த லிஃப்ட்டோட கதவு திறக்கவே இல்லை. அந்த லிஃப்ட் மறுபடியும் கீழ் பிளாட்ஃபார்முக்கு போச்சு. நான் சுமிதாக்கு கால் பண்ணேன். ஆனால் அவள் ஃபோனை எடுக்கவே இல்லை. எப்பா சுனிதா, ப்ளீஸ் ஃபோனை எடு. கடைசியில் லிஃப்ட் கீழே வந்து ஓப்பன் ஆச்சு. எதிர்க்க அந்த ஆள் இல்லை.
நான் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் பார்த்தேன், அவன் அங்க எங்கேயும் இல்ல. மறுபடியும் மெட்ரோல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு, அதாவது 5 நிமிஷத்துல மெட்ரோ வரப்போகுதுன்னு. நான் பயந்து பயந்து அந்த லிப்ட்ல இருந்து வெளியே வந்தேன். என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு சம்பவம் இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. என்னோட உடம்பெல்லாம் வேர்வையால நனைஞ்சுகிட்டு இருந்தது. இன்னொரு பிளாட்ஃபார்ம்ல கிளீன் பண்ற ஒரு ஆளு பிளாட்ஃபார்ம் சுத்தம் பண்ணிட்டு இருக்கத நான் கவனிச்சேன். அப்பதான் எனக்கு கொஞ்சம் தைரியம் வந்தது. நான் வேணுமே கொஞ்சம் தூரம் நடந்து போனேன். எந்த இடத்துல அந்த கிளீன் பண்றவர் பெருக்கிட்டு இருந்தாரோ நேர் அவருக்கு எதிர்க்க உட்காந்துருந்தேன். இன்னொரு பிளாட்ஃபார்ம்ல மெட்ரோ வந்துச்சு. மெட்ரோல ஆளுங்க உட்காந்துருந்ததை பார்த்தேன். அப்ப என்னோட பயம் கொஞ்சம் குறைஞ்சது. மெட்ரோ போனதுக்கு அப்புறம் அந்த பிளாட்ஃபார்ம்ல பெருக்கிட்டு இருந்த அந்த ஆளு அங்க காணோம். மறுபடியும் ஒரு தடவை அந்த பிளாட்ஃபார்ம்ல நான் தனியா உட்காந்துருந்தேன். அப்பதான் சுமிதாவோட போன் வந்துச்சு. ஹலோ சுமிதா, யார் இங்க மெட்ரோல என்ன நடக்குதுன்னே புரியல. அங்க என்ன நடக்குது? பசங்க உன்ன கலாய்க்கிறாங்களா? இல்ல பசங்க இல்ல, ஆனா இங்க வித்தியாசமா ஏதோ நடக்குது. நான் சுமிதா கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தேன், அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எதிர் பிளாட்ஃபார்ம்ல சுத்தம் பண்ணிட்டு இருந்த அந்த ஆளு அவர் ட்ராக்ல நடந்து போயிட்டு இருக்கிறத நான் அப்பதான் கவனிச்சேன். அப்பதான் மெட்ரோட ஹாரன் கேட்டுச்சு. நான் அந்த ஆளுக்கு குரல் கொடுத்தேன். ஹே, தண்டவாளத்தை விட்டு தள்ளி போங்க, ட்ரெயின் வந்துட்டு இருக்கு. ஆனா அவருக்கு என் சத்தம் கேட்கல. இன்னொரு பிளாட்ஃபார்ம்ல மெட்ரோ வந்துடுச்சு. அந்த ஆளு அது மோதிடுச்சு. அவரோட ரத்தம் முழுக்க என் மேல தெரிச்சுது. நான் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு மேல்புறமா இருக்கிற படிக்கட்டில் ஓட நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள என்னோட பிளாட்ஃபார்முக்கு மெட்ரோ வந்துடுச்சு. அப்புறம் நான் மெட்ரோல ஏறிட்டேன். மொத்த மெட்ரோவும் காலியா இருந்தது. அதுல 2-3 நாட்கள் தான் உட்காந்துருந்தாங்க. மறுநாள் சுமிதா அவங்க அண்ணனை கூட்டிட்டு என் வீட்டுக்கு வந்திருந்தா. நான் அவகிட்ட எல்லாத்தையும் சொன்னேன். ஆனா நான் சொன்ன எதையுமே சுமிதா நம்பவே இல்லை. நீ சொல்றதெல்லாம் எனக்கும் புரிஞ்சு போச்சு தீபிகா. திலக்பூர் மெட்ரோ ஸ்டேஷன்ல வேலை நடக்கும் போது அங்க ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு. அப்போ ஒரு துப்புரவாளர் அங்க இறந்துட்டாரு. மெட்ரோ ஸ்டாஃபுடைய பேர் கெட்டு போயிடுன்றதுக்காக அந்த விஷயத்த மீடியா வரைக்கும் போகாம தடுத்துட்டாங்க. ஒருவேளை அந்த துப்புரவாளரோட ஆத்மாவும் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அங்க வந்த பல பேருடைய கண்ணுக்கு அந்த ஆத்மா தெரிஞ்சிருக்கு. என் ஃப்ரெண்டுக்கு கூட இதே மாதிரி தான் நடந்துச்சு, அதுவும் நீ சொல்ற மாதிரியே. அன்னையில இருந்து நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், அதாவது இனிமே லேட் நைட் எந்த ஒரு மெட்ரோ ஸ்டேஷனுக்கும் போக கூடாதுன்னு.